வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாம பாருங்க உங்க நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம் நீங்க நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு தெரியுமாங்க உங்களே நீங்க சுய பரிசோதனை செஞ்சிருக்கீங்களா உங்களுக்குள்ள அன்பு நிறைய இருக்கா இல்லை கோபம் பொறாமை அந்த மாதிரி குணங்கள் நிறைய இருக்கா அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் கோபம் பொறாமை வெறுப்பு பயம் இது எல்லாம் மிகப்பெரிய கொடிய நோய்ங்க ஆலையே கொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய நோய் விஞ்ஞான பூர்வமா இது நிரூபிக்கப்பட்டிருக்குங்க ஒரு விஞ்ஞானி ரெண்டு கிளாஸ்ல தண்ணியை வைக்கிறாரு ஒரு கிளாஸ பார்த்து நீ நல்லா இருக்கணும் நான் உன் மேல அன்பு செலுத்துற நீ எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறாரு இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற தண்ணியை பார்த்து நீ நல்லா இருக்கவே கூடாது நீ நாசமா போகணும் அப்படின்னு என்னென்ன கெட்ட வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்றாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை பார்க்குறாரு நல்லா இரு அப்படின்னு சொன்ன தண்ணி நல்லா இருக்கு சுத்தமாக இருக்கு ஆரோக்கியமா இருக்கு ஆனால் கெட்டுப்போ நாசமா போ அப்படின்னு சொன்ன தண்ணியோ அது வந்து மாசுபட்டு விட்டது அதோட தூய்மையை இழந்து விட்டது அதாவது அது வந்து இறந்து கொண்டிருக்கின்றது இந்த பரிசோதனையின் மூலமா அன்பின் வலிமை தெரியும் இந்த பரிசோதனையின் மூலமா கோபம் பொறாமை வெறுப்பு இது எவ்வளவு கொடிய நோய்ன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட நம்பிக்கை அன்பு ஆகிய நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கின்றதா அல்லது பொறாமை கோபம் வெறுப்பு பயம் இது போன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கா வாங்க பார்க்கலாம் இதை வந்து பல்வேறு வகைகளில் கண்டுபிடிக்கலாங்க நான் நாலு ஈஸி ஸ்டெப் சொல்றேன் அதை நீங்க பாருங்க உங்களுக்குள்ள எந்த குணம் நிறைய இருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க முதலாவது டிவில விவாத நிகழ்ச்சிகள் பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த விவாத நிகழ்ச்சின்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரமுகர்கள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு டாபிக் பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே அவங்க ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட வெறுப்பு உணர்வுகள் அந்த நிகழ்ச்சியில் வெளிப்படும் ஏகப்பட்ட கோபம் வெளிப்படும் ஏகப்பட்ட பொறாமை வெளிப்படும் எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் வெளிப்படுமோ அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் வெளிப்படும் ஆனா அந்த நிகழ்ச்சியின் முடிவில் எந்த ஒரு தீர்வுக்குமே அவங்க வரமாட்டாங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க கோபமா பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ செடி இல்லை நீ செடி இல்லை அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே முதல்ல வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு படவடப்பாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குற பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருப்பது போல் உணர்வும் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி குற்றம் சொல்லும் போதும் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி அசிங்கமாக பேசும்போதும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு திருப்தி ஏற்படும் உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தங்க அதாவது கோபம் பொறாமை வெறுப்பு இதெல்லாம் அதிகம் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது டிவியில அரசியல் செய்திகளை நிறைய பார்த்து அரசியல்வாதிகளை நீங்கள் அதிகம் விமர்சிப்பீர்கள் அவர் சரியில்லை இவர் சரியில்லை அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை இவங்களுக்குலாம் எதுக்கு ஓட்டு போட்டமோ இவங்கெல்லாம் எதுக்கு தலைவர்கள் ஆக்கணுமோ எதுவுமே சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்னு டிவி நியூஸ் பார்த்துட்டு அரசியல்வாதிகளை வந்து கடுமையா விமர்சிச்சிட்டு இருப்பீங்க யாருமே சரியில்லை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எந்த அரசியல்வாதியும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நீங்க வந்து கோபமா இருப்பீங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் இருக்குன்னு அர்த்தங்க மூணாவது சண்டை படங்கள் அதாவது ஆக்ஷன் மூவிஸ் சொல்லுவாங்க இதை வந்து நீங்க விரும்பி பார்ப்பீங்க சண்டைகள் நிறைந்த காட்சிகள் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப் ஏற்படும் அதுவரைக்கும் வரைக்கும் நீங்க வந்து ஒரு பதற்றத்தோடவோ ஒரு பயத்தோடவோ இருந்திருப்பீங்க ஆனா இந்த சண்டை காட்சிகள் வரும்போது ஒருவரை ஒருவர் மோதி கொண்டு நன்றாக தாக்கி கொண்டு அவங்களுக்குள்ள அந்த காயங்கள் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும் இந்த குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனா உங்களுக்குள்ள சண்டை படங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தங்க நாலாவது டிவி சீரியல் பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டிவி சீரியல்னா பெரும்பாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சொல்லிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி தப்பா பேசுவாங்க அதாவது பின்புறமாக தப்பா பேசுவாங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவர் அப்படி சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொல்லிட்டாரு அவரை வந்து சரியில்லை அவர் எப்பயுமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் பின்னாடியும் தப்பா பேசிப்பாங்க நேருக்கு நேரும் தப்பாக பேசிக்கொள்வார்கள் அதில் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குங்க நல்ல விஷயங்கள் வந்து குறைவாக தான் இருக்கும் நிறைய கோபம் அதில் வெளிப்படும் நிறைய பொறாமை வெளிப்படும் நிறைய பயம் ஏற்படும் நிறைய பதற்றம் ஏற்படும் இது எல்லாமே அந்த டிவி சீரியல்ல வெளிப்படும் இந்த டிவி சீரியல பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும் எனவே டிவி சீரியல் பார்ப்பதற்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தவங்க கோபம் பொறாமை ஆகிய குணங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருக்குங்க அவ்வளவுதாங்க இந்த நாலு விஷயங்கள் நான் சொன்னேன்ல இதுல ஒன்றோ இரண்டோ அல்லது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வைங்கள உங்களுக்குள்ள எதிர்மறை குணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள கோபம் பொறாமை வெறுப்பு பயம் இதெல்லாம் அதிகம் இருக்குன்னு அர்த்தங்க நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றத இந்த நாளின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள நல்ல குணங்கள் நிறைய இருக்கா தீய குணங்கள் நிறைய இருக்கா அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாலு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க நீங்க உடனே கேப்பீங்க எனக்கு நாள் முழுக்க ஏகப்பட்ட மன அழுத்தம் இருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு எனக்குள்ள ஒரு பயம் வருது எனக்குள்ள ஒரு பொறாமை வருது எனக்குள்ள ஒரு கோபம் வருது ஆனா நான் டிவியில இதெல்லாம் பாக்கும்போது எனக்குள்ள ஒரு ரிலீஃபா இருக்குங்க அது என்ன தப்பா எனக்குள்ள ஒரு ரிலீஃப் வருது எனக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுது நான் வந்து இதையெல்லாம் இருந்து மீண்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க ஆனா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஒண்ணுதாங்க உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு பண்ணுவீங்களா இல்லைன்னா அந்த நோயில இருந்து முழுமையாக வெளியில வரணும் அப்படின்றத விருப்பப்படுவீங்களா யோசிச்சு பாருங்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுவதற்கு விருப்பப்படுவீங்களா அல்லது அந்த நோயில இருந்து முழுமையா எப்படி வெளில வரணும்ன்றத நீங்க விருப்பப்படுவீங்களா இவ்வளவுதாங்க எனவே நீங்க யாருன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் எக்ஸசைஸ் அதாவது இது வந்து ஒரு சுய பரிசோதனை நீங்களே அலசி ஆராய்ந்து இது உதவியாக இருந்திருக்கும் நீங்க நல்லவரு கெட்டவர் அப்படின்னு குறை சொல்றதுக்காக இந்த வீடியோவை பண்ணலை நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு கொள்றது முதல்ல ரொம்ப அவசியங்க நாம யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை திருத்தி கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சிக்கணும் நீங்க மாறணும் தீய எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்றது தாங்க என்னோட நோக்கம் ஏன்னா நீங்க ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருந்துச்சுன்னா உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய முடியாதுங்க இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல இந்த கோபம் பொறாமை வெறுப்பு இது வந்து ஒரு கொடிய எண்ணங்கள்ங்க உடல் அளவுல உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏகப்பட்ட நோயை ஏற்படுத்தும் விஞ்ஞான பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க யாருக்கு வந்து அதிக அளவுல பயம் இருக்கோ அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அல்சர் பிரச்சனை ஏற்படும் இல்லைனா கேன்சர் கூட வரும் அளவுக்கு அபாயம் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க விஞ்ஞான பூர்வமாக எனவே தான் நான் சொல்றேன் தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து கண்டிப்பாக வெளியில் வர வேண்டும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கண்டிப்பாக வெளியில் வர வேண்டும் உங்களுக்குள் அன்பு நிறையணுங்க உங்களுக்குள் நம்பிக்கை நிறைய வேண்டும் உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் நிறைய வேண்டும் அப்பதான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் வாழ்க்கையில உடல் நலம் மனநலம் உணர்வு நலம் இது எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் செல்வ செழிப்பு இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் எல்லா வெற்றி அடைய வேண்டும் அப்பதாங்க இது ஒரு முழுமையான வாழ்க்கை எல்லாத்திலையும் நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் ஓங்கி நிற்க வேண்டும் அந்த நல்ல எண்ணங்கள் தாங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கும் உங்களை உங்கள் குறிக்கோளை நோக்கி நகர்வதற்கு ஊக்கம் அளித்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் எப்போதும் உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கும் எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் அன்பு நிறையட்டுங்க அன்பு ரொம்ப முக்கியங்க அன்பு தான் எல்லாத்திற்குமே மூலதனம் எதுவாக இருந்தாலும் அன்பின் மூலமாக கட்டமைக்கப்பட வேண்டும் உங்கள் குறிக்கோள் அன்பின் மூலமாக கட்டமைக்கப்பட வேண்டும் உங்களின் எந்த நோக்கமும் அன்பின் மூலமாக கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படி கட்டமைக்கப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் மன அமைதியாக இருக்குங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் எனக்குள் அன்பு நிறைந்திருக்கிறது எனக்குள் அன்பு நிறைந்திருக்கிறது அப்படின்ற கமெண்ட் நீங்க பதிவு பண்ணுங்க உங்களுக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துங்க உங்களோட ஆள் மனசுக்கு வெளிப்படுத்துங்க சக மனிதர்களுக்கு வெளிப்படுத்துங்க உங்களோட அன்பு இன்னும் ஆழமாகட்டும் உங்கள் அன்பு இன்னும் சக்தி பெறட்டும் உங்கள் அன்பு இன்னும் பெரிதாகட்டும் உங்கள் குறிக்கோளை நீங்கள் அடைவதற்கு உதவியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உடல் நலம் மனநலம் உணர்வு நலத்தோட செல்வ செழிப்பா சீரும் சிறப்பா மன அமைதியா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்